ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் புலா. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்: மஷ்ரூம், பாஸ்மதி ரைஸ், வெங்காயம், உப்பு, குக்கிங் ஆயில், ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், தக்காளி, கேரட், பீன்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி பருப்பு, புதினா கொத்தமல்லி, பச்சைப்பட்டாணி, நெய். குக்கர் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கூட ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும். அது வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வரப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை 1.5 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஆனியன் நிறைய எடுத்துகிட்டு நல்லதாக இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகாய் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு வேறு எந்த காரமும் கிடையாது. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இந்த மிளகு, ஜீரகம் இதெல்லாம் தான். கூடவே உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் வரவரும் நல்லா வதங்கட்டும். நான் ஃபஸ்ட்டு முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க மறந்துட்டேன். ஸோ அதனாலே ஆனியன் கொஞ்சம் தள்ளிட்டு அதில் முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுத்து வச்சுருக்க முந்திரியை ஃப்ரை பண்ணி முன்னாடியே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கேரட், பீன்ஸ் போட்டுலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்க காய்கறி இல்லையா, டக்குன்னு வேக வரதுக்கு. ஃபஸ்ட்டு அதை போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடுங்க. 1 or 2 மினிட்ஸ் அப்படி வதங்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சைப்பட்டாணி ஆட் பண்ணலாம். ஏன்னா பச்சைப்பட்டாணி சீக்கிரம் வெந்துடும். இது கூட டொமேட்டோவும் 2 நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம க்ளோஸ் பண்ணும்போது, லிட் க்ளோஸ் பண்ணும்போது டொமேட்டோ போடுவோம். டொமேட்டோ வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை புலாவுக்கு. இதெல்லாம் வச்சுமா லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கி அரோமா வரப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் எப்போவுமே நம்ம சால்ட் வாட்டரில் கொஞ்சம் போட்டு அலசி எடுத்துக்கிறது நல்லது. எப்போவுமே நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஆயிஸ்டர் மஷ்ரூம். அதேமாதிரி பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணிக்கு எப்போவுமே நம்ம அளவு வந்து 1:1 எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா அது நல்லா நீர்த்து விடும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்போ நான் 1 கப் அரிசி, அதுக்கு 1 கப் தண்ணி, அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சதை எடுத்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரி பார்த்துட்டு நம்ம இப்போ லிட் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசில். ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள் இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம தம் முடைக்க போகிறோம். பாருங்கள் இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டோம். நல்லா காம்பில் வந்து கலக்கி விடுங்க. ஸ்பேச்சரோட காம்பில் உடையாமல் வா. வாசனை சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி பொட்டேட்டோ பால் கறியோடு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பொட்டேட்டோ பால் கறியோடு எடுத்துக்கலாம். இல்லை வெஜ் குருமா, சிக்கன் குருமா, மட்டன் குருமா எதோடனா எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை குக்கிங் 360 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.